வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி புதுவிதமான ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம மக்காச்சோளம், இந்த மக்காச்சோளத்தை வச்சு கட்லெட் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாக பண்ணுற கட்லெட்டுக்கு தேவையான பொருட்கள் தான் ரஸ்க்கு தூள் எடுத்திருக்கோம், மைதா மாவு, மிளகு, சால்ட்டு அது கலந்து கோட்டிங்க்கு கொடுக்கறக்கு வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மக்காச்சோளத்தை வந்து ஒரு 4-5 விசில் விட்டு உதுத்தி வச்சுருக்கோம். அதை வந்து மிக்சி ஜாரில் கொஞ்சம் மையா அரைக்க தேவையில்லை, 1-2 அரைச்சா போதும். அதை அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மசாலாவுக்கு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க, அதில் 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம இஞ்சி துருவல் பண்ணி வச்சுருக்கோம், பூண்டு துருவி வச்சுருக்கோம், அந்த ரெண்டையும் ஒரு ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒன்று வந்து பெரிய சைஸில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்குறதுக்கு லைட்டாக சால்ட்டு சேர்த்திட்டு வெங்காயத்தை பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இது கூட வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பீன்ஸ் 10 போல், சின்ன சைஸ் கேப்சிகம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், கேரட் வந்து துருவி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 2 போல் நம்ம வேக வச்சு மசித்து எடுத்துருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலாக வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை தூவிக்கங்க. சால்ட்டு நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கோம், தேவை ஏற்பட்டால் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. நம்ம வந்து மக்காச்சோளம் வந்து 1-2 அடித்து வச்சுருக்கோம், அது கூட இதை சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கார்னில் வந்து ஃபைபர் சத்து அதிகமாக இருக்குது, இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து உங்களுக்கு விரும்பிய வடிவில் நீங்கள் கட்லெட்டாக பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து இந்த கட்லெட்டை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம், நீங்கள் வந்து டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். நம்ம இந்த கட்லெட்டை வந்து மைதா மாவு, மிளகுத்தூள், உப்பு சேர்த்துன பேஸ்ட்டுக்குள்ளே வந்து முக்கி எடுத்துட்டு, நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரஸ்க்கு தூள் ஆட் பண்ணியிருக்கேன். தோசை தவாவில் வச்சுட்டு 2 சைடும் எண்ணெய் ஊற்றி எடுத்துக்கோங்க. மேலே லைட்டாக எண்ணெய் விட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்முடைய மக்காச்சோள கட்லெட் வந்து ரெடியாயிருச்சு. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், ஈஸியாக ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். மக்காச்சோளத்தில் இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரெசிபி நீங்கள் வீட்டில் பண்ணி குழந்தைகளை அசத்துங்க. நம்மளுடைய மக்காச்சோள கட்லெட் வந்து ரெடியாயிருச்சு. இந்த கட்லெட் கூட நீங்கள் சாஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியான மக்காச்சோள கட்லெட் வந்து ரெடியாயிருச்சு. இந்த மக்காச்சோள கட்லெட்டை நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எதுவும் கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி வந்து உங்களை ரீச் பண்ணணும்னா நீங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். Thanks for watching. Thank you.